ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணபதி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எப்படி ஈஸியாக கடப்பா செய்யலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போய் செய்ய பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கசகசா எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 முடி தேங்காய் திரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பூண்டு பல்ல சின்ன சின்ன நறுக்கிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி எடுத்து சின்ன சின்ன நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் கடுகு. அப்புறம் பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்க பூண்டு பல்லையும் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதுமாரி வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், நம்ம சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கலருக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா வதக்கணும்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதுமாரி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேக வச்சுட்டு அதோட சேர்த்துக்கோங்க. கடப்பாக்கு முக்கியம் பைத்தம்பருப்பு தான், அப்படி தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இது குறைய வேக வச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் 3 உருளைக்கிழங்கு நல்லா இதுமாரி மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு அதோட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொதிச்சதுக்கப்புறம் இனிமேல் ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இதுமாரி ஆட் பண்ணதுக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அதுமாரி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. மே கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் கடப்பாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.